உலகின் திறமையான ஆப்பிரிக்க அமெரிக்க சிறுநீரக மாற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் சாமுவேல் எல் கவுன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1930 அக்டோபர் 20 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஆர்கன்சாஸில் இருக்கிற லெக்ஸால் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குடும்பத்தில் ஜேஎஸ் கவுன்ஸுக்கும் எம்மா கவுன்ஸுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் டாக்டர் சாமுவேல் லீ கவுன்ஸ் ஜூனியர். இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பேப்டிஸ்ட் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சாமுவேல் கவுன்ஸ் உடைய அப்பா ஒரு பேப்டிஸ்ட் மினிஸ்டரா இருந்தனால, அதாவது தேவாலயத்தில் ஒரு மந்திரி பதவியில் இருந்தனால, சிறு வயதிலிருந்தே நிறைய போதனைகளையும் ஒழுக்க நெறிகளையும் சாமுவேல் கவுன்ஸுக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே சிறு வயதிலிருந்தே சாமுவேல் கவுன்ஸ் ஒரு ஒழுக்கமான குழந்தையா வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு இவரை படிக்க வைக்கிறதுக்காக சாமுவேல் கவுன்ஸ் லெக்ஸால இருக்கிற ஒரு ஒன் ரூம் ஸ்கூல்ல வந்து சேர்த்துறாங்க. அதுக்கு காரணம், இந்த லெக்ஸா அப்படின்ற சாமுவேல் கவுன்ஸ் உடைய குடும்பம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த பகுதியானது அதிகமாக கருப்பினத்தை சேர்ந்தவங்க வாழக்கூடிய பின்தங்கிய ஒரு பகுதியாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் ஆரம்பித்து ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்குமே பெருசாக எந்த விதமான வசதியுமே இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது. இதனாலேயே சாமுவேல் கவுன்ஸை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு சாதாரணமான ஒன்றும் ஸ்கூலில் வந்து சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஸோ சாமுவேல் கவுன்ஸுமே அந்த ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஸ்கூலில் வந்து சேர்ந்து இவருடைய ஆரம்ப கல்வியை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லாவே படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது கரெக்டாக 1938 ஆண்டுடைய பிற்பகுதியில், அதாவது சாமுவேல் கவுன்ஸுக்கு 8 வயது இருக்கும்போது, இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய காயம் ஏற்படுது. எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்போ உடனடியாக அந்த ஒரு இவருடைய ஃப்ரெண்டை வந்து கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ சாமுவேல் கவுன்ஸுமே வந்து கூடவே போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்படி போயிருக்கும்போது இவருடைய ஃப்ரெண்டு வழியினால் பயங்கரமாக துடிச்சிட்டு இருந்துருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்த மருத்துவர் ஒருத்தர் சாமுவேல் கவுன்ஸுடைய நண்பருக்கு பயங்கரமாக வந்து சிகிச்சை கொடுத்து அவருடைய வழியை உடனடியாக வந்து போக்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு வேதனையிலேருந்து, அந்த ஒரு துன்பத்திலேருந்து இவருடைய நண்பரை வந்து அதிலிருந்து மீட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து சாமுவேல் கவுன்ஸ் வந்து பார்த்த பிறகு இவருக்கு மருத்துவத்தில் அதிகமான ஆர்வம் வந்துடுது. இவரும் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே இந்த ஒரு காலகட்டங்களில் இருந்தே சாமுவேல் கவுன்ஸ் எந்த ஒரு மருத்துவரை பார்த்தாரோ, அவருடைய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கு, அந்த மருத்துவர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே சாமுவேல் கவுன்ஸ் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவருடைய படிப்புலையும் ரொம்ப நல்லா கவனம் செலுத்தி வந்திருக்கிறாங்க. மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே இருந்தனால ரொம்ப படிப்புல கவனம் செலுத்தி ரொம்ப நல்லாவே வந்து படிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த ஒரு ஒன் ரூம் ஸ்கூலில் தான் கிட்டத்தட்ட இவருடைய 13-14 வயது வரைக்குமே இவர் படிக்க வேண்டியிருந்தது. பிறகு இவருடைய 14 வயதில், 1944 தான் இந்த ஒரு ஸ்கூலில் இருந்து நிப்பாட்டிட்டு பேப்டிஸ்ட் போர்டிங் ஸ்கூலில் வந்து இவரை சேர்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து இவர் சேர்ந்த பிறகு படிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து முழுக்க முழுக்க இந்த பேப்டிஸ்ட் சார்ந்த, அதாவது இந்த சர்ச்சு சார்ந்த, தேவாலயம் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக அந்த ஞானஸ்தானம், ஸோ அது சார்ந்த விஷயங்கள், ஒழுக்கங்க, அந்த டிசிப்ளின் சார்ந்த விஷயங்கள், ஒழுக்க நெறிமுறைகள், அதுதான் வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே பெருசாக இவரால் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸாக வந்து எதையுமே வந்து சாமுவேல் கவுன்ஸ்னால் கற்றுக்க முடியல. இருந்தபோதும் இங்கே 3 ஆண்டுகள் வந்து இங்கேயே வந்து படித்து வந்திருக்கிறாங்க. பிறகு ஒரே ஒரு ஆண்டு மட்டும் இவருடைய ஹைஸ்கூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இவர் வந்து இந்த ஆர்கான்சாலே இருக்கக்கூடிய டெர்மட் அப்படின்ற ஒரு இடம் லெக்ஸாலருக்கு லெக்ஸாக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் இவர் வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்காக மோரிஸ் புக்கர் காலேஜ் ஹைஸ்கூல் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயுமே இவருக்கு நிறைய ஒழுக்கம் தான் கற்றுக் கொடுத்தாங்களே ஒழிய பெரிய அளவில் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்படலை. இருந்தாலும் 1948 சாமுவேல் கவுன்ஸ் அவருடைய 18 வயதில் அவருடைய ஸ்கூல் படிப்பை வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு இந்த 1948 மேற்கொண்டு இவர் வந்து இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்றக்காக ஆர்கன்சாஸ் அக்ரிகல்ச்சரல் மெக்கானிக்கல் அண்டு நார்மல் காலேஜ், இது வந்து இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாஸ் அட் பைன் பிளஃப் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே கூட இவர் வந்து எழுதுறாங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்காக. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து இவர் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. அதாவது இவர் சாமுவேல் கவுன்ஸ் வந்து அதில் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, இவர் வந்து முன்னாடி படித்த பள்ளிக்கூடங்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு நாலேஜ் வந்து வளர்த்துக்கும்படியா இல்லை, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் சாமுவேல் கவுன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தனால அவங்களால அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சிருந்தது. ஸோ இவருடைய அந்த ஒரு சூழ்நிலையை வந்து இவர் விளக்கி ஒரு கடிதம் வந்து எழுதுறாங்க. அது வந்து லாரன்ஸ் ஏ டேவிஸ் சீனியர் அப்படின்ற
அப்போதைய அந்த ஆர்கன்சா யூனிவர்சிட்டி அதோடைய பிரசிடென்ட். ஸோ அவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து இவர் எழுதுறாங்க. இவர் வந்து மருத்துவர் ஆகணும் அதை வந்து ஆசைப்படுறாங்க, ஆனால் இவருடைய குடும்ப சூழ்நிலை, இவர் படித்து வளர்ந்த இடம், ஸோ இதெல்லாம் பற்றியுமே வந்து சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து அவருக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த பிறகு இந்த லாரன்ஸ் ஏ டேவிஸ் சீனியர் அப்படின்ற அந்த பிரசிடென்ட் வந்து ரொம்பவே வந்து இவர் மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ இம்ப்ரெஸ் ஆன பிறகு இவர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருந்தால் கூட அந்த ஆர்கன்சா அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்கல் அண்ட் நார்மல் காலேஜில் வந்து இவரை சேர்த்துக்கிறாங்க, அதாவது இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாஸ் அட் பைன் பிளஃப். ஸோ அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணி சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து அவருடைய கெமிஸ்ட்ரியை வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸாக வந்து இவர் எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் இவர் ரொம்பவே நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ டாப் த்ரீல இவருடைய கிளாஸில் இவர் சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவர் வந்து ஒரு செனட்டரான ஜே வில்லியம் ஃபுல் பிரைட் அப்படின்ற ஒரு செனட்டர் அப்படின்னு சொல்லும்போது மெம்பர் ஆஃப் செனட் அவர் தான் வந்து செனட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஏற்கனவே இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாவுடைய முன்னாள் பிரசிடெண்டாக இருந்தவர். ஸோ அவரை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த ஜே வில்லியம் ஃபுல் பிரைட் அப்படின்ற அந்த ஒரு செனட்டர் வந்து சாமுவல் எல் கவுன்ஸ்ட்ட வந்து கேட்குறாங்க, நீ மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து சாமுவல் எல் கவுன்ஸ் சொல்கிற விஷயம், நான் வந்து மருத்துவர் ஆகணும், மருத்துவர் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும், சர்ஜன் ஆகணும், அதன் மூலமாக நிறைய மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதை பார்த்த பிறகு, இதை கேட்ட பிறகு சாமுவல் எல் கவுன்ஸ் மேலே அவரும் வந்து பயங்கரமாக வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க, இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ அதுக்காக இவர் வந்து நீ அடுத்து எங்கே படிக்க போகிற அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் பிளாக் ஸ்கூலில் தான் வந்து படிக்கணும், ஏன்னா கருப்பினத்தை சேர்ந்தவங்கலாம் அந்த மாதிரியான இடத்துல தான் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அங்கே சேர்ந்து எப்படியா மெடிக்கல் படிக்கணும், ஸ்காலர்ஷிப் வாங்கி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்திருக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஜே வில்லியம் ஃபுல் பிரைட் அப்படின்ற செனட்டர் வந்து சாமுவல் எல் கவுன்ஸ்ட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து மேற்கொண்டு படித்தா லிட்டில் ராக்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாஸ் அங்கே வந்து படி, அங்கே வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற வந்து இவர் சொல்லிடுறாங்க. பிறகு இவர் 1952 இந்த ஒரு காலகட்டத்தில் சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து அவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க. 21-22 இங்கே வந்து இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கெமிஸ்ட்ரியில் முடிக்கிறாங்க. இங்கே ஒரு அற்புதம் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், இவர் தான் இவருடைய கிளாஸ்லேயே தேர்டாக வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து சாமுவல் எல் கவுன்ஸ் தான், அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ மற்ற எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க மத்தியில் இவர் வந்து 3வது இடத்தை பிடிச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் 1952 இவருடைய அந்த ப்ரொஃபஸர், அதாவது அந்த செனட்டர் ஜே வில்லியம் ஃபுல் பிரைட், அவர் சொன்ன அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆர்கன்சாஸ் லிட்டில் ராக்கில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக, மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுக்காக அவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எதுவுமே வந்து கிடைக்கல. இதனால் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாஸ் அது வந்து ஃபெயிட்வில் இருக்கக்கூடியது, ஃபெயிட்வில் கேம்பஸில், ஸோ அங்கே போய் இவர் வந்து இவருடைய கிராஜுவேட் ஒர்க் மட்டும் கெமிஸ்ட்ரியில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து அங்கேயே வந்து செலவழித்து வந்திருக்கிறாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் இவருடைய திறமையை வந்து காட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து இம்ப்ரெஸ் ஆன யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாஸ் ஃபார் மெடிக்கல் சயின்சஸ், இது வந்து இன்றைக்கி ஃபார் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு இருக்குது, அந்த நேரத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாஸ் லிட்டில் ராக் இவரை வந்து ரிஜெக்ட் பண்ண அந்த யூனிவர்சிட்டி. ஸோ அதிலிருந்து இவருக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்து மாஸ்டர்ஸ் டிகிரி இங்கே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திறமையை வெளிக்காட்டின பிறகு 1954 அந்த ஸ்காலர்ஷிப்போட சாமுவல் எல் கவுன்ஸ் அங்கே சேர்ந்து இவருடைய மாஸ்டர் டிகிரி வந்து பண்றாங்க. 2 அங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க. 1956 மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து பயோகெமிஸ்ட்ரியில் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இவர் இப்போ மேற்கொண்டு எம்டி படிக்கணும், டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி அதே யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கன்சாஸ் ஃபார் மெடிக்கல் சயின்ஸஸ் ஸோ அங்கேயே ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் கோர்ஸையுமே வந்து இவர் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ 2 அங்கே படித்து 1958 ஜூன் மாதம் சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் வந்து முடிச்சுறாங்க. எம்டி வந்து 28 முடிக்கிறாங்க. ஸோ 27 ஸோ அந்த 1958 ஜூன் மாதம் தான் இவர் வந்து கிரேஸ் அட்கின் அப்படின்ற ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு பிறகு சாமுவல் எல் கவுன்ஸுக்கும் அந்த கிரேஸ் ஆர்கின்ஸும் ரெண்டு பேருக்குமே வந்து 3 வந்து பிறந்தது. இது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இதே 1958 தான் சாமுவல் எல் கவுன்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஹைலி காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டான்ஃபோர்ட் சர்வீஸ் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஸோ அங்கே போய் இவருடைய இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்னாக போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஹைலி காம்படிஷன் இருந்தால் கூட இவருடைய ஸ்கோர் பண்ணியிருந்த விதம், இவருடைய திறமை, அதுக்காக அங்கே வந்து இவர் சேர்க்கப்பட்டாங்க. ஸோ ஓராண்டு வந்து அங்கே செஞ்சுருக்கிறாங்க. 1959 இவருடைய இன்டர்ன்ஷிப் வந்து முடிக்கிறாங்க. இப்போ இவருடைய சர்ஜிக்கல் ரெசிடென்சி வந்து தொடரணும். ஸோ அதுக்காக இந்த சமயம் இவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரி அங்கே போய் அசிஸ்டன்ட் ரெசிடென்ட்டாக இவர் போய் ஜாயின்
ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய ரெசிடென்சி வந்து இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டில், அதாவது உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை, அதில் தான் இவருடைய ரெசிடென்சி வந்து இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ஜிக்கல் ரெசிடென்சி, அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் ரெசிடென்டாக இந்த 1959. ஸோ இதிலிருந்து பல விஷயங்கள் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் சம்பந்தமாக வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த முதல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணப்பட்டிருந்தது, ரொம்ப வெற்றிகரமானது. அதை வந்து செஞ்சுருந்தது வந்து ஜோசப் மரி, நம்ம இவரை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் தான் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அவர் வந்து செஞ்ச பிறகு இதில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி ஜெனட்டிக்கலி மரபியல் ரீதியாக ஒரே மாதிரி இருக்கிறவங்களுடைய கிட்னி தான் ஒருத்தவங்க உடம்புலேருந்து மற்றவங்களுக்கு உடம்புக்கு வந்து செலுத்தினா எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க, வேற ஒருத்தவங்களுடைய சம்மந்தமே இல்லாதவங்களுடைய கிட்னி எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்தினா அந்த கிட்னி வந்து வேற ஒரு ஏதோ ஒரு வைரஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கிட்னியை பெற்றுக்கொண்டவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகி அந்த கிட்னியவே வந்து அழிச்சிரும். ஸோ அந்த பேஷண்ட்டை வந்து இறந்து போயிடுவாங்க. இந்த பிரச்சனை வந்து நடந்து வந்தது. அப்போ இந்த ஆராய்ச்சியெல்லாம் அதிகமாக போயிட்டு இருந்தது. இது ஏன் நடக்குது, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக ட்வின்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கிட்னி மாற்றம் செய்யப்படும் போது எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது, ஆனால் மற்றவங்களுடைய கிட்னி எடுத்து இந்த அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டோனர்ஸோடைய கிட்னி எடுத்து ரெசிபியண்ட்டுக்கு கொடுத்தா இந்த பிரச்சனை வருது ஏன் அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சி வந்து தீவிரமாக போக ஆரம்பிச்சிருந்தது. அப்போது இந்த ஆராய்ச்சியில் தான் இவரும் கூட, அதாவது சாமுவேல் எல் கவுன்ஸும் கூட அதிலேயே வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஈடுபட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை முன்னேற்றம் பண்ணவும் செய்கிறாங்க. அப்போது கரெக்டாக 1961 தான் இந்த முதல் வெற்றிகரமான ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து செய்யப்படுது. ஸோ அதை வந்து செய்கிறதை வந்து சாமுவேல் எல் கவுன்ஸ் தான் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் ரெசிடென்ஸாக இருக்கும்போதே இவருடைய ஒர்க்கை வந்து அதை பண்ண போகிறாங்க 1961. ஸோ அப்படி இவர் வந்து அதை செய்யும்போது ஒரு அங்கே இதில் எந்த பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது இந்த இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக் அப்படின்ற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ யாருடைய உடம்பில் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதோ அந்த எதிர்ப்பு சக்தியை குறைச்சி கிட்னியை வந்து ப்ரிவென்ட் பண்ணி அந்த மனிதனை வந்து காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான். ஸோ அது வந்து உருவாக்கிறாங்க. அதாவது இப்போ புரிகிற மாதிரி சொல்ல போனால் இப்போ ஏ அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இன்னொரு ஒரு நபர் அதே மாதிரி ஏ அப்படின்ற நபர், ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஏ அப்படின்ற நபருடைய உடலில் இருக்கக்கூடிய கிட்னி கெட்டு போயிருச்சு அப்படின்னா இன்னொரு ஏ அப்படின்ற ஒருத்தருடைய அவரை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஒருத்தருடைய உடம்புல இருக்க கிட்னி எடுத்து இவருக்கு செலுத்தும் போது எந்த பிரச்சனையுமே வரல, கிட்னியை வந்து இந்த உடல் வந்து ஏத்துக்குது. ஆனால் அதே சமயம் ஏ அப்படின்ற ஒருடைய நபருக்குடைய கிட்னி எடுத்து பி அப்படின்ற இன்னொரு ஒரு நபருக்கு செலுத்தும் போது அந்த பி அப்படின்ற நபருடைய உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிச்சு அந்த கிட்னியை வந்து ஒரு வைரஸ் மாதிரி நினைச்சு, ஒரு வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை வந்து தீவிரமாக எதிர்த்து அந்த கிட்னியை வந்து செயலிழக்க வைக்குது. ரத்தம் வந்து சரியா பாயவும் மாட்டேங்குது. சொந்த மாதிரியான பிரச்சனையை உள்ளாக்கி அந்த கிட்னி மறுபடியும் வந்து கெட்டு போக செஞ்சு அந்த பி அப்படின்ற நபர் இறந்து போறதுக்கு காரணமா இருக்குது. ஸோ அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் இதுக்கு காரணம். அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கணும், அது வந்து அதிகமாக ஆகி அந்த கிட்னியை அழிக்காமல் இருக்கிற பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக் அப்படின்றதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அதை பயன்படுத்தி 1961 முதல் சக்சஸ்ஃபுல் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த அதர் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அதில் வந்து இவர் வந்து செய்கிறாங்க. 1961 வந்து இது செய்யப்பட்டது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருந்தது. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலையே அப்படின்னா ஜோசப் மரியா 1959 கூட இதை வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து வெற்றிகரமாக அமையலை. அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் இவருடைய சாமுவேல் எல் கவுன்ஸுடையது ரொம்ப வெற்றிகரமானதாக வந்து இருந்து வந்தது. ஸோ இதனால் இவருக்கும் வந்து அங்கீகாரங்கள் வந்து அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இவர் வந்து இந்த ஒரு காலகட்டத்திலிருந்து ஒரு 31 இந்த ஒரு சர்ஜரிலாம் பண்ணியிருந்தனால இவர் வந்து பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டாங்க. ஸோ 1962 சாமுவேல் எல் கவுன்ஸ் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் ரெசிடென்சி வந்து முடித்த பிறகு இந்த காலகட்டங்களில் தான் இவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சது. குறிப்பாக சொல்ல போனால் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஜெனினி ஃபெல்லோ அது வந்து இவருக்கு வந்து அதுவாக வந்து இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் வந்து ஹாமர் ஸ்மித் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபெல்லோவோட அந்த ஒரு ஃபெல்லோவாக அந்த ஃபெல்லோஷிப்போடு அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஓராண்டு வந்து அங்கேயுமே இவருடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு அங்கேயுமே இவருடைய ஒர்க்கை வந்து செஞ்சுருக்கிறாங்க. பிறகு 1963 மறுபடியும் இவர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஸோ அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க.
டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியில் இந்த சமயம் வந்து இவர் வந்து அதே மாதிரி ரெசிடெண்ட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, ஆனால் சீனியர் ரெசிடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது 1964 இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவருக்கு வந்து யங் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டு வந்து இவருக்கு வந்து அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி, ஸோ அவங்க மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படுது 1964. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த யங் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவார்டு. ஸோ இது வந்து வழங்கப்பட்டது. ஸோ மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக சாமுவல் எல் கவுன்ஸுக்கு வந்து இந்த சமயம் இருந்தது. இதுக்கப்புறம் இந்த 1964 தான் இவர் வந்து சீஃப் ரெசிடெண்ட்டாக வந்து பதவி உயர்வு பெற்றாங்க இதே ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில். ஸோ இப்படியே இவர் வந்து தொடர்ந்து இவருடைய ஒர்க் செஞ்சிட்ருக்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லேயும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மெத்தில் பிரட்னி சோலினி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மெத்தில் பிரட்னி ஸ்லோனி அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வகையான இம்னோசப்ரெசிவ் ட்ரக் தான், அதாவது இது வந்து ஸ்டீராய்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டீராய்ட் ட்ரக்கை வந்து முன்னேற்றுறதுக்குண்டான இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான அந்த சில ஆராய்ச்சிகளை கூட சாமுவல் கவுன்ஸ் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் செஞ்சு வந்திருக்கிறாங்க. பிறகு 1965 இவர் வந்து இன்ஸ்ட்ரக்டராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியில் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பதவி உயர்வானது சாமுவல் கவுன்ஸுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ அதே 1965 தான் இவருக்கு வந்து யுனைடட் இயராப் ரிப்பப்ளிக் அங்கே, அதாவது எஜிப்தில் அங்கேருந்து இவருக்கு வந்து அழைப்பு வருது. ஸோ மிட் ஈஸ்டில் ஸோ அங்கேயுமே இவர் வந்து போகிறாங்க சாமுவல் கவுன்ஸ். ஸோ அங்கே போய் இவருடைய ஒர்க்கையுமே வந்து செய்கிறாங்க, அங்கே போயும் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ மிடில் ஈஸ்டில் முதல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சவர் வந்து சாமுவல் கவுன்ஸ் தான். ஸோ அதுக்காக இவர் இன்டர்நேஷனல் லெவலில் பாராட்டப்பட்டாங்க. ஸோ இந்த சமயம் தான் இவர் உலக அளவில் வந்து சர்வதேச அளவில் பெரிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக சாமுவல் கவுன்ஸ் வந்து பார்க்கப்பட்டாங்க. பிறகு 1966 மறுபடியும் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தனால அந்த ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிறகு ஓராண்டுக்கு பிறகு 1967 இவர் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து வெளியேறிடுறாங்க. அது காரணம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், ஸோ அங்கேருந்து இவருக்கு வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர்ஷிப் வந்து கிடைச்சது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியில். ஸோ பதவி உயர்வு அப்படின்றனால இவர் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் இந்த 1967 தான் ஒரு பெர்ஃபியூசன் மிஷினை வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பெல்சர் கிட்னி பெர்ஃபியூசன் மிஷின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அதாவது இந்த மிஷின் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சாதனம் டிவைஸ், இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டோனருடைய உடம்புலேருந்து கிட்னியை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிட்னியை 50 மணி நேரம் வரைக்கும் பாதுகாத்து வைக்க முடியும், அது வந்து கெட்டு போகாமல். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் இந்த மிஷினுடைய ஒரு ஒர்க்காக இருந்தது. ஸோ அந்த மிஷினுக்குண்டான ப்ரோட்டோடைப்பை வந்து சாமுவல் எல் கவுன்ஸும் இவருடைய டீமும் வந்து உருவாக்குறாங்க 1967. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ இதுக்காகவும் இவருக்கு நிறைய விருதுகள் வந்து வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இவருக்கு வந்து இந்த லெடர்லி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அவார்டு வந்து 1967 வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அதே மாதிரி அமெரிக்கன் போர்ட் ஆஃப் சர்ஜன்ஸ் மூலமாக டிப்ளமேட் அதுவுமே வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவருக்கு கிடச்சிது. இதன் பிறகு தொடர்ந்து சாமுவல் கவுன்ஸ் வந்து அவருடைய ஆராய்ச்சிகளையும் தீவிரமாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டங்களில் தான் இவர் வந்து தொடர்ந்து பல விஷயங்களை செஞ்சு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டத்தில் பெருசாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அது எப்படி டோனர்ஸ் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும், யாராவது ஒரு பைத்தியக்காரன் இருந்தால் தான் கிட்னியை வந்து கொடுப்பாங்க உயிரோட வாழும்போது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல தகவல்கள் வந்து பொய்யான தகவல் பரவிட்டே இருந்தது. ஸோ இதை எதிர்த்து பல கேம்பெயின் வந்து சாமுவல் கவுன்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க்குமே இவர் வந்து தொடர்ந்து இவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ 1970 இவருக்கு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், ஸோ அவங்க தரப்புலேருந்து இவருக்கு வந்து ஆனனரி டாக்டரேட் வந்து வழங்கப்படுது. ஸோ கௌரவ டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்படுது ஹியூமன் லெட்டர்ஸாக. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ந்து அடுத்த 2 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ இவருடைய ஒர்க்கை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இன்னமும் கூட இந்த டிஷ்யூ டைப்பிங் மாதிரியான பல முறைகளை வந்து இவர்
உருவாக்கி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல பல முன்னேற்றங்களை வந்து சாமுவேல் எல் கவுன்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. பிறகு 1972 இவர் ஃபுல் ப்ரொஃபஸராக வந்து சர்ஜரியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இருந்தபோதும் இந்த 1972 தான் இவருக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர், ஸோ அங்கேருந்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அங்கே குறிப்பாக இந்த சேர்மனாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரியுடைய சேர்மனாக வந்து பொறுப்பு கிடைக்குது. ஸோ அதனால இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசனை விட்டுட்டு அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டர் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து புரோக்லீனில், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய புரோக்லீனில் இருக்குது. இங்கே போகிறதுக்கு முக்கியமான காரணம், இங்கே அதிகமான கருப்பினத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்து வந்தாங்க, அவங்களுக்கு உண்டான மருத்துவ சேவை அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ அங்கேயுமே இந்த மருத்துவத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக சாமுவேல் எல் கவுன்ஸ் வந்து முக்கியமாக இந்த ஒரு இடத்துக்கு புரோக்லீனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க் டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டருக்கு வந்து போயிருந்தாங்க. அதே சமயம் இவருக்கு வந்து இந்த கிங்ஸ் கவுண்டி ஹாஸ்பிட்டல் சென்டர் அங்கேருந்துமே வந்து ஒரு பொறுப்பு கிடைக்குது. அதுவும் குறிப்பாக சர்ஜனின் சீஃப், அதாவது சீஃப் ஆஃப் ஜெனரல் சர்ஜரி, ஸோ அதான் வந்து இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கையுமே 1972 இவர் வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கான்சா இவர் படித்த இடத்துலேருந்து 1973 ஹானரரி டாக்டர் ஆஃப் லாஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ இவருடைய அடுத்த கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறம் 2 பிறகு 1975 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸோ அது சார்பாகவும் ஹானரரி டாக்டர் ஆஃப் லாஸ் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வழங்கப்பட்டு வந்தாலும் இவருக்கு இன்னும் மிக முக்கியமான ஒரு அங்கீகாரமாக இருந்தது வந்து இவர் வந்து எந்த ஒரு செனட்டர் வந்து அந்த ஜே வில்லியம் ஃபுல் பிரைட் அப்படின்றவர், அவர் தான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்கான்சாவில் வந்து படிக்க சொன்னாங்க. ஸோ அவருடைய பேரில் வழங்கப்படக்கூடிய அவார்டு, ஃபுல் பிரைட் அவார்டு, அது வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது சாமுவேல் எல் கவுன்ஸுக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இந்த ஒரு காலகட்டங்களில் இவர் பல சிறுநீரக அறுவை சிகிச்சையை வந்து செஞ்சுருந்தாங்க. அப்போது ஒரு முறை 1976 ஒரு டிவி டெலிவிஷன் லைவ்ல வந்து ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து எடுக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதன் மூலமா மக்கள், பொதுமக்கள் வந்து பார்ப்பாங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானது அப்படின்ற புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய சிறுநீரகம் கிட்னியை வந்து தானம் பண்றதுக்கு முன் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ 1976 த டுடே ஷோ அப்படின்ற ஒரு ஷோ, அதுல தான் இது வந்து பண்றாங்க. அதுவும் 3 கை குழந்தை, அது வந்து அலெக்சாண்ட்ரா கெல்லி அப்படின்ற ஒரு கை குழந்தை. ஸோ இந்த குழந்தை தான் இந்த உலகத்திலே வந்து குழந்தையாக இருக்கும்போது, அதுவும் ரொம்ப யங்கஸ்ட் சைல்டாக இருக்கும்போது இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை. ஸோ 1976 சாமுவேல் எல் கவுன்ஸும் இவருடைய குழுவும் அதை வந்து லைவ்ல பண்ணுறாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இதை பார்த்த 20,000 மனிதர்கள் தானாக முன் வந்து அவங்களுடைய கிட்னியை வந்து டொனேட் பண்ணாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இது வந்து பார்க்கப்பட்டது. இதனாலேயே சாமுவேல் எல் கவுன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த ஒரு காலகட்டங்களில். பிறகு இவர் பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் போனாங்க. குறிப்பாக 1977 சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இவர் போனாங்க இவருடைய லெக்சர் வந்து எடுக்கிறதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சம்மந்தமாக. ஸோ அந்த முயற்சி போயிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து கிரிப்ளிங் பிரெயின் டிசீஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டுறாங்க இந்த 1977. பாதிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து சாமுவேல் எல் கவுன்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெட்ரெஸ்ட்லே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. இவரால் பேசக்கூட முடியாது அந்த நிலைமை வந்து ஏற்பட்டுருது. ஸோ இதனால் மொத்தமாக இந்த 1977 இவருடைய பணிகள் அத்தனையுமே வந்து முடிஞ்சு முழுக்க முழுக்க சாமுவேல் எல் கவுன்ஸ் வந்து பெட்லேயே வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போ 1980 இவர் பெட்டில் இருந்தபடியே இவருக்கு வந்து இந்த நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கலர்ட் பீப்புள், ஸோ அவங்க மூலமாக இவருக்கு ஆஃப்ரோ அகாடமிக் டெக்னாலஜிக்கல் அண்டு சயின்டிஃபிக் ஒலிம்பிக்ஸ் ப்ரோக்ராம் அவார்டு அது வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இறுதியாக 1981 டிசம்பர் 23 அன்னைக்கு இவருடைய 51 சாமுவேல் எல் கவுன்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க அந்த பிரெயின் டிசீஸ்னால. கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன நடந்தது, அது என்ன பிரச்சனை அப்படின்றது அந்த காலகட்டத்திலிருந்து தொழில்நுட்பம் அந்த மருத்துவ வளர்ச்சியின் மூலமாக கண்டறிய முடியல. ஸோ இதனாலேயே அவர் வந்து 1981 டிசம்பர் 23 அன்னைக்கு இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன சில ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 5 பிறகு, இந்த உலகினுடைய முதல் இன்டர்நேஷனல் சிம்போசியம் ஆஃப் ரீனல் கிட்னி ஃபெயிலியர் அண்டு டிரான்ஸ்பிளான்ட் இன் பிளாக், ஸோ அது வந்து இவருக்காக வந்து டெடிகேட் பண்ணப்பட்டது. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து சாமுவேல் எல் கவுன்ஸுக்காக வந்து வழங்கப்பட்டது. இவர் சாகும்போது கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு 500 மேற்பட்ட இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க இவர் வாழ்ந்து வர காலகட்டத்தில் யாருமே கிடையாது. முதல் நபர் என்ன
1960களில் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டே வந்து செய்யப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த 20 ஆண்டுகளில் இவர் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் செஞ்சிருந்தார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட சாமுவல் எல் கவுன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.